ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ப்ளவுஸு, ப்ளவுஸோட பின்பக்கம் நெக் டிசைனு. அது எந்த மாதிரி நெக் டிசைன்னா, பார்டரில் ப்ளவுஸில் வர பார்டரை வச்சு, ஒன் சைடு பார்டரை வச்சு நம்ம எப்படி நெக் டிசைன் போட்டிருக்கேன், அது எப்படின்னு பாருங்க. ஃபுல்லாக இதுவரையும் பார்த்தா உங்களுக்கு எப்படின்னு புரியும். வீடியோ பாருங்களா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் கழுத்து. இந்த கழுத்து நம்ம லைட்டாக பின் கழுத்து. இதில் வந்து லைட்டாக நம்ம லைட்டாக கொஞ்சம் இறக்கி ஒரு சின்ன மாடல் மாதிரி விடல. இதில் இப்போ லைட்டாக அதை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்துடும். இந்த ஷேப்பில் வரம்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிற வேண்டிய லைனிங் வச்சு அப்படியே சார்ஜ் திரிக்கிற மாதிரி. மேலே விட ஃபோம் வச்சுக்கலாம். ஃபோம் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே சென்டரில் ஹோம் வச்சு தண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக சென்டர் பார்த்து லைட்டாக ஒரு தலை போடலாம். கழுத்து வராத அளவுக்கு பெரிய தலை கூட போடலாம். பெரியதில் போட தான் கொஞ்சம் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு அப்படியே மூணு அடிச்சு திருப்பிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம தண்ணிக்கலாம். தையில கரெக்டாக இப்போ சிறுசாக வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் ரெண்டு கால் பாந்து பிடித்தா போதும். இப்போ பிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ கழுத்து அடித்தாச்சு. இப்போ அடித்தது நம்ம லைட்டாக சேப்பு நேரம் கழுத்தை வெட்டிக்கலாம். இப்போ கழுத்தை வெட்டியாச்சு. வெட்டுக்கிட்ட நம்ம லைட்டாக சென்டர் மாதிரி வெட்டிக்கலாம். வந்து மேலேயும் அப்படியே லைனிங் மாதிரிலாம் லைனிங்கில் அப்படியே தேலை போடலாம். கடிச்சாப்புல Thank you.
வந்து பாந்தாப்பு அடித்தாச்சு, அடிச்சுட்டு நம்ம இப்படி திரும்பி நம்ம அமுக்கடி மாதிரி போட்டுக்கலாம். கட்சாப்லேயே போட்டுக்கலாம். அடித்தாச்சு, கழுத்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து அந்த ஓமம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கப்போ நம்ம உள்ளே கட் பண்ணிக்கலாம். இல்லை ரைட்டாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. அது கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி தைலாக போட்டுக்கிட்டு தேவையான பேர் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்படாது, இப்போ அதை பூரா தேவையில்லாத லைனிங் அளவுக்கு நம்ம குழந்தைங்க கட் பண்ணிக்கலாம். பூரா கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி சென்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வசதி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சென்டரில் வந்து பார்டர் மாதிரி இப்போ கொடுக்குறதுக்கு வந்து நம்ம அந்த கழுத்து பீஸ் கட் பண்ணோம்னா அந்த 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 பீஸையும் நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்டர் தான் நம்ம அது உள்ளே வச்சுக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். நம்ம ரெட்ட வி ஷேப்பில் வர மாதிரி அதே ஃபோம் வச்சு கொடுக்கலாம். ஃபோம் வச்சு கொடுத்தா தான் அந்த பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் இருந்தால் போதும், சென்டர் அளவுக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப் என்ன வரும் அதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக மார்க் பண்ணி இன்னும் கழுத்தோட அளவுது.
கழுத்தோட அளவு. கழுத்தோட கட் பண்ணியாச்சு, இருந்து நம்ம அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கல லைட்டாக அந்த சைடில் வந்து பொடி தலை வச்சுக்கலாம். அடிச்சாச்சு, அதுக்கு லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு கழுத்தெல்லாம் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். வந்து அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். டயல் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா டயல் போட்டால் தான் கொஞ்சம் சிப்பாக இருக்குது, இல்லை கரெக்டாக சேஃபாக வளைக்கலாம். அது மேலே கூட கடிச்சா போட்டு தலை போட்டு தலை போட்டுக்கலாம். மேலே கிடச்சா தேவை போடாச்சு, இப்போ வந்து அப்படியே நம்ம வெட்டின அளவுக்கு நம்ம அப்படியே வச்சு பதிக்கிறதா. அது அந்தளவுக்கு லைட்டாக மாறு போட்டுக்கிட்டு அதிலே நம்ம கவனிக்கலாம். இப்போ மாறு பண்ணியாச்சு, இப்போ மாறு பண்ண அளவுக்கு அப்படியே நம்ம அந்தளவுக்கு என்ன சேவ் போகிறதோ அந்தளவுக்கு சேவ் போய் சொல்லிக்கலாம். சென்டரில் ஒரு லைட்டாக ஒரு தயில போட்டுருங்க, தயில போடாமல் நகலாம் இருக்கும். அடுத்து வந்து அப்படியே மேலே இருந்து அப்படியே ஒரே ரவுண்டாக ஒன்று
அதை எப்படி அந்த கழுத்து வெட்டமோ அந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வந்துருச்சு. பின்னாடி உள்ள பிசில் அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுமாரி இன்னொரு அம்கடி மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம லேஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம், அது லைட்டாக மார்க் போட்டுக்கலாம். என்ன செய்ய போதோ அந்த கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக ஒரு கேப் போட்டு அப்படியே ரெண்டு ஒரே மாதிரி வர மாதிரி லைட்டாக மார்க் போட்டுக்கலாம். இதில் அதே மாதிரி இப்போ வந்து லேஸ் அடிக்கிறதுனால அப்படியே நம்ம நூலை மாற்றிக்கலாம். நூலை மாற்றியாச்சு, இப்போ அதுக்கு தான் நம்ம லேசு மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். இல்லை நம்ம ஒரு அம்கோடி மாதிரி போட்டுக்கலாம்.
அந்த சைடு முடிஞ்சு, அதே இன்னொரு சைடு மேலே லைட்டாக ஒரு பாட்டர் மாதிரி லைட்டாக கொடுத்துருவாங்க. ஒன் சைடு கொடுத்தா போதும், ரெண்டு சைடு தேவையில்லை. பின்பக்க உள்ள பேட்டர்னு சிம்பிளான மாதிரி தான் பார்க்க நல்லா இருக்குது. அது எப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து